நாளைக்கு வந்து எதை பத்தி பேச போறேன்னா, அதாவது பஞ்சு உயிர்கள். பஞ்சு உயிர்கள் இது வந்து கடலுக்கு அடியில் வாழக்கூடிய ஒரு விலங்கு. இதெல்லாம் இது வந்து தாவரம் மாதிரிதான் இருக்கும், ஆனா வந்து இது ஒரு விலங்கு. இந்த விலங்கு வந்து மற்ற விலங்குகள் மாதிரி நவுற முடியாது. இது வந்து ஒரே இடத்துலதான் இருக்கும், அதாவது ஒரு பாறையில வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதோட முக்கியமான குணம் என்னன்னா, இது வந்து நவுறாது. அதுக்கப்புறமா வந்து இது வீடு. நிறைய விலங்குகளுக்கு வந்து இது வீடு. சின்ன சின்ன விலங்குகளுக்கெல்லாம் இது வீடு. இது வந்து இதுக்கு வந்து மேலான மேலுக்கு உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீமேலுக்கு உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெண்டுமே வந்து இந்த இந்த ஸ்பாஞ்சஸ்க்கு இருக்கும். இதோட வகையை சேர்ந்த ஒன்றத்தை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். வீனஸ் பூக்குடை, அதாவது வீனஸ் ஃப்ளவர் பேஸ்கெட், இதை பத்தி தான் பேச போறேன். இது வந்து ஃபீமேலுக்கு உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ், மேலுக்கு உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால இது தானாவே இனப்பெருக்கம் செஞ்சுக்கும். அதுக்குன்னு ஒரு ஜோடி தேவையில்ல. இதோட ஸ்பெஷலான ஒரு குணம் என்னன்னா, இந்த வீனஸ் பூக்குடை வந்து ஜப்பான்ல அன்பின் அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வீனஸ் பூக்குடைக்குள்ளார ரெண்டு ஜீவன்கள் இருக்கும், அது ஜோடியா தான் இருக்கும், ஆண் பெண். இந்த ஜீவன் வந்து ஷ்ரிம்ப், அதாவது இறால் வகையை சேர்ந்த ஒரு ஜீவன். இது வந்து என்ன பண்ணும்னா, இந்த இது வந்து வெளியிலே வராது, அதாவது அந்த வீனஸ் பூக்குடையை விட்டு வெளியிலே வராது. இது வாழ்நாள் பூரா வீனஸ் பூக்குடைக்குள்ளாரதான் இருக்கும். இது வந்து இனப்பெருக்கம் செஞ்சோடனே அதோட குட்டிகள் நல்லா ஒரு விவரம் தெரிய வரையும் அது கூட வச்சுக்கும். அதுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து அந்த வீனஸ் பூக்குடை விட்டு வெளியில தள்ளிடும். அப்புறம் அது தானா தனக்குன்னு ஒரு ஜோடியை தேடிக்கிட்டு அது வேற ஒரு வீனஸ் பூக்குடைக்குள்ள போய் இருக்கும். அப்புறம் இது இன்னொரு முக்கியமானது பாத்தீங்கன்னா, எல்லாமே பிறக்கும் போது ஆனாதான் பிறக்கும். அது மெச்சூர் ஆகுறது, அது ஒரு கட்டத்துக்கு வந்தோடனே மெச்சூர் ஆனோடனேதான் அது பெண்ணா மாறும். எல்லாமே ஆனாதான் பிறக்கும், ஆனா வந்து பெண்ணுங்கிறது இது வந்து மெச்சூர் ஆனாதான் பெண்ணா ஆகும். இந்த வீனஸ் பூக்குடை வந்து இது வந்து சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப், ஒண்ணுக்கு ஒண்ணு உதவும். இந்த வீனஸ் பூக்குடை வந்து அந்த ஷ்ரிம்புக்கு வந்து பாதுகாப்பும், அதுக்கு தங்குறதுக்கு இடமும் சாப்பாடும் தரும். அந்த ஷ்ரிம்ப் வந்து அதுக்கான அதாவது அந்த இடத்த வந்து சுத்தம் செய்யும். இது வந்து வாழ்க்கையில, அதாவது இந்த ஜோடியா இருக்கிறது வந்து வாழ்க்கையில பிரியவே பிரியாது. டைவர்ஸ்ங்கிற ஒரு விஷயமே இதோட வாழ்க்கையில கிடையாது. அதனால்தான் வந்து இது ஜப்பான்ல வந்து அன்பின் அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து எப்படி கம்பேர் பண்றோம்னா, இந்த வீனஸ் பூக்குடை வந்து கண்மலையாக இயேசு கிறிஸ்து மாதிரி, இந்த ஷ்ரிம்ப் வந்து நம்மள மாதிரி. இப்ப நம்ம வந்து இயேசு கிறிஸ்து கூட இருந்தோம்னா அவர் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு தருவாரு. இந்த அதாவது ஷ்ரிம்ப் வந்து அந்த வீனஸ் பூக்குடையை விட்டு வெளில வந்துருச்சுன்னா இது நிறைய பெரிய மீன்கள்லாம் வந்து இதை சாப்பிடும். அதனாலதான் அது வீனஸ் பூக்குடையை விட்டு வெளியிலேயே வராது. அப்போ நம்ம கண்மலையாக இயேசு கிறிஸ்து கூட நம்ம வந்து ஒத்துழைச்சு இருந்தோம்னா அவர் வந்து நம்மளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இது வந்து நம்ம இந்த வாழ்க்கையில வந்து நம்ம டைவர்ஸே கிடையாதுன்னு பார்த்தோம். இந்த சின்ன விலங்கு கூட டைவர்ஸே இல்லாம அதோட வாழ்க்கையில வாழுது. அதே மாதிரியே வந்து நம்ம மக்கள் கிட்டையும் டைவர்ஸே இல்லாம இருக்கணும். இது வந்து கடவுளோட அன்பை வந்து வெளிப்படுத்துது. சரி, இப்போ இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா? ஒரே ஒரு க்வெஸ்சன் தான். இத பத்தி இதோட டெவலப்மெண்ட் பத்தி முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னேன், அது யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? டெவலப்மெண்ட் யாரோ ஒருத்தவங்க கடைபிடித்து வாழ்வோம். ஆமென். கடவுள் வந்து